நவரத்தினங்களின் கதை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார் நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம் வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் நல்ல கதை நீ கேளு நவரத்தினங்கள் கதை கேளு நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது ஃப்ளோரைட் இந்த ஃப்ளோரைட் ஸ்டோன் வந்து இது ஆக்சுவலி இந்த பேர் வந்து டிரைவிங் த நேம் ஃப்ரம் த லாட்டின் லாங்குவேஜில் இந்த ஃப்ளோரி அப்படின்னு வந்தது இந்த ஃப்ளோரி இஸ் வந்து எப்படின்னா ஃபேமஸ் இன் யூரோப் அண்ட் கேத்தலிக் கண்ட்ரீஸ் ஏன்னா இந்த ஃப்ளோரன்சியா அப்படிங்கிறது இட்டாலியில் வந்து ஃப்ளோ இங்கிலீஷில் வந்து ஃப்ளோரன்ஸ்னு சொல்கிறோம் இட்டாலி லாங்குவேஜ் ஃப்ளோரன்சியா அப்படின்னு சொல்கிறோம் அந்த நேம்லேருந்து வந்த உச்சரிப்பு தான் ஃப்ளோரைட் இந்த ஃப்ளோரைட்டுன்னு ஸ்டோனுக்கு பேர் வச்சது அதுதான் சரி இந்த ஃப்ளோரைட் அப்படிங்கிறது என்னென்ன கலர் இருக்கும்னாக்கா 4-5 கலர் இருக்குது பாப்புலர் கலர் வந்து எல்லோயிஷ் ஹனி கலர் எல்லோயிஷ் ஹனி கலர் இதில் வந்து லைட் எல்லோயிஷ் ஹனி எல்லோயிஷ் ப்ரௌனிஷ் எல்லோ இந்த மாதிரி பல கலரில் கிடைக்குது இந்த ஃப்ளோரைட் வந்து ஒரு மேஜிக் ஸ்டோன் இது வந்து நார்மலாக வந்து புராண காலத்தில் வந்து யூரோப்லேயும் கிரீஸ் ரோமன் இந்த ஏரியாவில் ஈஜிப்டு இங்கெல்லாம் தான் ரொம்ப பாப்புலராக இருந்தது இப்போ இந்தியாவில் நிறைய கிடைக்குது அதாவது உதாரணமாக வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க இந்த ஃப்ளோரைட் வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய கிடைக்குது வெஸ்டர்ன் காட்ஸில் கொஞ்சம் அப்படியே சிரமப்பட்டு உள்ள இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் ஃப்ளோரைட் வந்து நிறைய கிடைக்குது ஒரு காலத்தில் வந்து யூரோப்பு யூரோப்பியன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸு மடகாசிந்து தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது நம்ம இப்போ இந்தியாவில் நிறைய கிடைக்குது ஓகே இப்போ உதாரணமாக சொன்னோம் அதாவது ரத்தினத்தில் வந்து ஜபம் பண்ணுறதுல என்ன பலன் அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு ருத்ராத்தில் ஜபம் பண்ணலாம் துளசி மாலையில் ஜபம் பண்ணலாம் அதை விட 500% பவளத்தில் ஜபம் பண்ணலாம் முத்தில் ஜபம் பண்ணலாம் ஆம்பரில் ஜபம் பண்ணலாம் இதெல்லாம் சித்தி உடனே சித்தி கிடைக்கும் மந்திரங்கள் சித்தி கிடைக்கும் அதாவது மெடிடேஷன் ஈஸியாக கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஃப்ளோரைட் பீட்ஸில் ஃப்ளோரைட்லேயோ ஃப்ளோரைட் பீட்ஸு ஸ்டோன்ஸில் ஜபமாலையை வச்சு பண்ணாக்கா உங்களுக்கு இது ஈஸியாக யூ கேன் அட்டைன் திஸ் இது கான்சன்ட்ரேஷன் ஸோ இப்போது இது ரீசண்டாக வந்து இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு
சயின்டிஃபிக் மெத்தடில். அது மட்டும் இல்லை, இதில் இது வந்து இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்டு ஸ்பேஸ் டிவைஸ் இதிலெல்லாம் நிறைய யூஸ் ஆகுது. உதாரணமாக ஒரு இது செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் இருக்கிறதுல வந்து அதாவது என்ன பார்ட்டிகள் வச்சுருக்கா, ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃபோன் வந்து டப்பா, அதுக்குள்ள ஜீவன் என்ன அப்படின்னா சிம் கார்டு. அந்த சிம் கார்டில் என்ன இருக்குது, குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்னா என்ன, அதாவது படிகம். அந்த படிகத்தை அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஃபேமிலியில் இதெல்லாம் வருது, இந்த ஃப்ளோரைட்டு சிட்ரின் இதெல்லாம் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஃபேமிலி தான். ஆனால் இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்னு நார்மல் உங்கள் டிவைஸ் நார்மல் உங்கள் செல்ஃபோனில் வந்து ஒயிட் கிறிஸ்டல் தான் இருக்குது. ஒயிட் கிறிஸ்டல் இஸ் கால்ட் சிலிக்கான். அதே ஒயிட் கிறிஸ்டலுக்கு எல்லோ கிறிஸ்டல் அப்படிங்கிறது சிட்ரின். அதே எல்லோ கிறிஸ்டலுங்கிறது ஹனி கிறிஸ்டலுங்கிறது வந்து ரோடோல ஃப்ளோரைட். இந்த இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பவர் ஜாஸ்தியும் இருக்குது. அதே டைமண்டில் வைக்கிறப்போ 500% பலன். அதனால் இது எல்லாத்துக்குமே அந்த அதாவது ரேடியேஷன் எஃபெக்ட் உண்டு. ரேடியேஷனுங்கிறது இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த ரேடியேஷன். அதாவது அணுசக்தி ரேடியேஷனுங்கிறது வேறு, தட்ஸ் ஹாட்டஸ்ட் ரேடியேஷன். த நார்மல் ரேடியேஷனுங்கிறது வேறு, ஜெம் ரேடியேஷன் வந்து எப்போவுமே வந்து அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்டே வராது, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் வரும். அதே மாதிரி அட்டாமிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வரும், அதாவது ஹாட் ரேடியேஷன். ரெண்டாவது இந்த ரேடியேஷனுக்கும் அப்புறம் வந்து அதாவது அப்சார்ப்ஷன் இருக்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் எப்படின்னாக்கா, ஜெம்ஸ் வந்து எல்லாமே வந்து ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி நமக்கு ரிப்ளீட் பண்ணுறது தான் அது. அதே மாதிரி அட்டாமிக் ரேடியேஷனுங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கும் அதுக்கும் நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, அதனால் இந்த எல்லா ஜெம்ஸினுடைய ரேடியேஷனும் பாசிட்டிவ் எஃபெக்ட் தான், நெகட்டிவே கிடையாது. அதே மாதிரி ஆர்ம்ஸ் அண்ட் டாமினேஷன் அட்டாமிக் எனர்ஜி அணுசக்தி அது இதுங்கிறப்போ ரிப்பல்ஷன் ஆஃப் தி ரேடியேஷன், அதாவது எல்லாத்துக்கும் கெடுதல் செய்யறதான ஒரு நன்மை செய்யாது. நாம அடுத்தது பார்க்க போறது டான்ஜனைட் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ளூ ஸ்டோன். இது சஃபைர் அல்ல, இது டான்ஜனைட்டுங்கிற பேரே வச்சிட்டாங்க ஜெமாலஜிஸ்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். எப்படின்னாக்கா டஜானியாவில் கிடைக்கிறதுனால இது வந்து 1000 times ரேரர் தென் டைமண்ட். 1000 times வந்து ரேராக டைமண்ட் விட ரேராக கிடைக்கிறது தான் இது. ரொம்ப டிமாண்டட் ஸ்டோன், ரொம்ப ரேராக கிடைக்கிறது, அற்புதமான ஸ்டோன். சஃபயர் மாதிரி ப்ளூ சஃபயர் மாதிரி ஒரு 10 times ஒளி வரும் நெக்ஸ்ட் டு டைமண்ட். டைமண்ட் எவ்வளோ ஷைனிங் கிடைக்குதோ அதுக்கு அடுத்த பொசிஷன் இது ஷைனிங் கிடைக்கும். கலர் என்ன அப்படின்னாக்கா வயலட் ப்ளூ, அப்புறம் வந்து லைட் ரெட்டிஷ் ப்ளூ, லைட் க்ரீனிஷ் ப்ளூ, இந்த மாதிரி கிடைக்கும். இது எப்படின்னா டே டைமில் வந்து ப்ளூஷாக தெரியும், நைட்டில் ரெட்டிஷ் ப்ளூ, அதாவது ரெட் கலர் கம்மியாகவும் ப்ளூ ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நிழலில் ஒரு கலர் தெரியும். இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து டஞ்சானியாங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில். இந்த டஞ்சானியா ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் 1967 கண்டுபிடிச்சி 1968 வந்து இதுக்கு பேர் வச்சாங்க. பிகாஸ் என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிறது யுஎஸ் அதாவது அமெரிக்கன் ஜெமாலஜிஸ்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன். கடைசியாக அவங்க வந்து டான்ஜனைட் ப்ளூன்னு வச்சிட்டாங்க. இந்த டான்ஜனைட் ப்ளூ வந்து
சுத்திலும் டைமண்ட் வச்சு ஒரு லைன் சென்டரில் புளூ வச்சு போட்டோம்னா அற்புதமாக இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் லேடிஸ் வந்து இது மேட் ஆஃப்டர் தி ஸ்டோன். ஆனால் கிடைக்கிறது ரேராக தான் கிடைக்கிது. இது டைமண்ட்ஸ் வச்சு ஒரு நெக்லஸ் செஞ்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுர்லாங் தூரத்துக்கு இதனுடைய ஷோ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிளிட்டரன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஷைனிங், அது லஸ்டர். ஓகே, இது வந்து டிமாண்டு வந்தது 1998-1999 தான் இதனுடைய அற்புதம் தெரிஞ்சது உலகத்துக்கு. அதாவது வேர்ல்ட்ஸ் த பெஸ்ட் செல்லிங் ஸ்டோன் இஸ் டாஞ்சனைட் ப்ளூ. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் வந்து நம்ம ஜனங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் தெரியல. ஓகே, அதாவது டாஞ்சனைட் ப்ளூ வந்து பகலில் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக தெரியும், அப்புறம் வந்து டே லைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷ், அது பிங்க் வயலட்டாக தெரியும். நைட்டில் பார்த்தீங்கன்னா வயலட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணது மாதிரி தெரியும். இது என்ன செய்யுதுன்னா கேண்டில் லைட்டில் வந்து ஒரு கலர் தெரியுது. அதாவது இது பிரில்லியன்ட் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் கலர்னு அவங்க பெயர் வைக்கிறாங்க. அதனால் இது டைமண்ட்ஸோடு இதை மிக்ஸ் பண்ணி இதை செஞ்சிட்டோம்னா அற்புதமான ஒரு டெக், அற்புதமான ஒரு டிசைன், அற்புதமான ஒரு ஷோ கொடுக்குது. பற்றி சொல்ல வேண்டுமானால் பரிபாடலை அதைத்தான் நாம் சொன்னோம். அவன் பச்சை பசுங்குண்டல் என்று அழகாக குமரகுருவரர் அவரை பாராட்டுவார். அப்படி சொல்லும் போது பச்சை என்பது மரகதம் என்பதை நாம், மரகதத்திற்கு பச்சை என்று ஒரு பெயர் உண்டு. அப்படி சொல்லும் பொழுது ஆழ்வார் பாடுகின்றார், தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடுவார், பச்சை மாமலை போல் மேனே பவள வாய் கமல செங்கண் அச்சுதாமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அவன் மேனி எப்படி இருக்கிறதாம், பச்சை மா மலை போல் மேனி, மலை போல் என்ற மேனி அது பச்சை மலை, மரகத மலையாக கிடக்கின்றான். அவனுடைய வாய் எப்படி இருக்கின்றது, பவள இதழ்களாக இருக்கின்றது, பவளம் போல் வாய். இந்த பச்சையைத்தான் இங்கே திருமூலர் சொல்லுவார் அம்மைக்கு, ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் என்று சொல்லுவார். எப்பொழுதுமே பச்சை வடிவம், மீனாட்சியை கூட நீங்க பார்த்திருக்கலாம், பச்சை வடிவம் உடைய, பச்சை வடிவமே நிறம், பச்சை நிறமே கருணைக்கு அடையாளம். அப்படி போல கருணையே வடிவமாகி அன்னை பச்சை நிறத்தவளாக இருக்கின்றாள் என்று சொல்லி, இப்படி சங்க இலக்கியங்களிலேயும் வாழ்க்கை முறைகளிலேயும் மற்ற காப்பியங்களிலேயும் அதே போல ராமாயணம் பாரதம் எல்லாவற்றிலுமே திருப்புகள் எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஒவ்வொரு கடலாக இருக்கின்றது. இந்த கடலுக்குள்ளே இந்த நவர மணிகளை எங்கெங்கே சென்று எப்படி அரித்தெடுப்பது என்பது தெரியாமல் அத்தனையும் நவரத்னங்களாக நமக்கு கிடைக்கின்றன என்பதுதான் உண்மை. அதாவது ரத்னங்களை ஃபார்ம் பண்றது அது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதாவது இது எந்த ஆங்கிள் அப்படின்னாக்கா இது இன்க்ளினேஷன் ஆஃப் ஈஸ்ட் ஸ்லோப் கொண்டு வெஸ்ட் அண்ட் சவுத் வந்து ஹைட்டாகவும் இந்த மைன்ஸு, ஈஸ்ட் அண்ட் நார்த்து ஸ்லோப்பாகவும் இது ஃபார்ம் ஆகிருக்கு அந்த மைன்ஸே. இது ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் நான். அப்போது இது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க
585 millions of years ago, the Tanzanite blue form. But now, in Tanzania, there is no other countries. Sorry. Amazar, yes. In the stone form, why are you going to be age? 585 millions of years, why are you going to be 1,000 millions? Yes. This is the beauty of stone formation. All stone is stone formation. That is the Sanigrahathinudaiya race. Sanigrahathinudaiya race separate kadicha the sapphire. Sanigraham plus Suryan, that is sun rays. Rendu mix aayi kadicha. And the madri bluish and a little pink and violet is all mix up. Appo Saturn rays um sun rays um mix aayi kadikiradha idu idu natural la scientists declare pandranga. Appo the scientists vandu solla accepted because of planetary radiation naladha gems undagudhu. Because of planetary radiation, different planet nudiya grahathu nudiya rays radiation bhoomila pattu and the rocks vandu develop panni gems a maarudengiradhu idu or proof. Diamonds adhe maaridha, sapphires adhe maaridha, adha emeralds adhe maari. Emerald na bodhu grahathu nudiya radiation. Appo the natural law and the universal energy planetary condition or planetary concentration order kadikirathu idu vande Tanzania la vande Kilimanjaro apdi ingra or mountain la idu kadikudhu the Kilimanjaro mountain has and the Kilimanjaro mountain irukka rocks la vande unmaiyile idu andha eppadi kandupidichanga na or idi vidundirukka andha edathila. And the idi one of the upper part of rock on the upday very chill me is a shining arm. Other than Elame, would an either one the cart washing out of one country, upper either on the Persa, Kadesa, United States scientist, gemologist, very came on that. Okay, is the original one the bluish purple green, sorry, bluish purple blue. And a pink blue in the Madri formation. I reckon the actual Chalapona old French wine color and children. The old French wine color, other than heavy demand for that color. Okay, then in the majestic color on the especially white ladies, photo of May. அவங்களுடைய பியூட்டி 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவங்க நினைப்பு அவ்வளோ வித் டைமண்ட். ஓகே, இதுக்கு பேர் டாஞ்சனைட் ப்ளூ. இதை கேளு அதை கேளு புதுசா ஒரு கதை கேளு. அதாவது இதை பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னாக்கா ஒரு ரீசெண்டாக த ரிச்சஸ்ட் அரேபியன் சிட்டிசன் அவர் வந்து டஞ்சானியாவில் வந்து 4000 acres எஸ்டேட் வாங்கினார். இந்த 4000 acres எஸ்டேட்டு அவருடைய எஸ்டேட்டுக்குள்ளே தான் இது நடந்தது. அந்த டஞ்சனைட் ராக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக அவர் வந்து 12 கிலோஸ் 12 கிலோஸ் ரெண்டு பீஸு யுனைடெட் ஸ்டேட்ஸு அப்புறம் வந்து நார்வே ஸ்வீடன் இதெல்லாம் கொண்டு போய் காட்டி அந்த பிரபலமான அரேபியன் மர்ச்சன்ட்டு $10 பில்லியன் அண்ட் $2 பில்லியன் ஆல்டுகெதராக $12 பில்லியன் வித்திருக்கார். இந்த $12 பில்லியன் வித் ஸ்டோனில் அமெரிக்கன் ஜெமாலஜிஸ்ட்லாம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோனும் புதுசாக இது வந்து 20th century ஜெமாலஜிக்கல் ஸ்டோன் கிஃப்ட் ஃபார் வேர்ல்டு. அதாவது
உலகத்துல வந்து 20ஆம் நூற்றாண்டுல கிடைத்த முக்கியமான ஒரு ரத்தினம். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எல்லாமே முழிச்சிட்டு இருக்கிறப்போ அமெரிக்கன் ஜெமாலஜிஸ்ட் டேஞ்சனைட்னு பேர் வச்சிட்டான். டேஞ்சனைட் ப்ளூ பற்றி தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப ரேராக இருக்காங்க, முதல்ல பேரே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டானா உண்டு. இதனுடைய இது வந்து ஒரு டைமண்ட்ஸ் மாதிரி, சஃபயர் மாதிரி, எம்ரல்டு மாதிரி, இதுவும் வந்து ஒரு ரியல் ஜெம். ஸோ இதுக்கு வந்து ஆஃப்டர் 100 இயர்ஸ் போனாலும் இதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு. ஆனால் ஹார்னஸ் வந்து சஃபேருக்கு ஈக்குவலாக கிடையாது. ஹார்னஸ் வந்து 7.5 ஹார்னஸ் தான், டைமண்ட் வந்து 10.1, சஃபேர் வந்து 9.1, இது வந்து 7.1 தான் ஹார்ட்னஸ். அதனால் இது வந்து ஒரு சொத்து மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே இதனுடைய ஷோ, எப்பவுமே இதனுடைய வேல்யூ எப்பவுமே கம்மியாகாது. கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. இதை கேளு, அதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம், 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1, செல் 9843010719 9843010939. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். நவரத்தினங்களின் கதை இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், கோயம்புத்தூர்.